கோவிட் சிகிச்சை அளிக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் முன்களப் பணியாளர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்மேகம் அவர்கள் கோவிட் பாதுகாப்பு உடை அணிந்து திடீர் ஆய்வு. கோவிட் மூன்றாம் அலையை எதிர்கொள்ளும் வகையில் சேலம் மாவட்டத்தில் சிறப்பு சிகிச்சை மையத்திற்கான கூடுதல் படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வரும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கார்மேகம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் தொங்கும் பூங்கா பல்நோக்கு அரங்கத்தில் கோவிட் மூன்றாம் அலையை எதிர்கொள்ளும் வகையில் சிறப்பு சிகிச்சை மையத்திற்கான கூடுதல் படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட்டு வரும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கார்மேகம் சேலம் மாநகராட்சி ஆணையர் திரு கிறிஸ்துராஜ் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்த போது ஏற்பாடு பண்ணிட்டோம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இங்கே தொங்கு பூங்காவில் அழகாக 200 பெட்டு போட்டு ரொம்ப நேர்த்தியாக மாநகராட்சி ஆணையர் வந்து அவர் தலைமையில் இருக்கிற குழு அவர் முழுமையாக இணைஞ்சு ரொம்ப ஒரு ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஃபெசிலிட்டி விட ரொம்ப அழகாக நேர்த்தியாக, அதாவது அவங்க வந்து வீட்டில் இருக்கிறத விட இங்கே ரொம்ப சௌரியமாக இருக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். ஸோ கொரோனா கோவிட் சென்டர் இங்கே அங்கங்கே எல்லாம் சமைச்சு நல்ல தரமான உணவு கொடுக்கறதுக்கு டீம் எல்லாம் போட்டிருக்கிறோம். ஸோ கோவிட் கேர் சென்டர் புதிய பெருமளவில் எல்லோரும் போட்டுட்டு பாதுகாப்பு எடுத்துக்கணும். நாலாவது, மாஸ்க் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரியாக பண்ணி எல்லா இடத்துலையும் கடும் நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கிறோம். காவல்துறை மூலமாகவும் வருவாய்த்துறை உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக எடுத்துகிட்ருக்கிறோம். ஸோ இது அடிப்படையில் இந்த முறை நல்லபடியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி எசென்ஷியல் சர்வீசஸ் நான் கோவிட் மேனேஜ்மெண்ட்டு, அதாவது இப்போ கார்டியாலஜி, ஸ்ட்ரோக், அப்புறம் யூரலஜி, இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி சர்வீசஸ் இருக்கிறதெல்லாம் இந்த முறை நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு மாநில அரசுகிட்டிருந்து நமக்கு இதையெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தல் இருக்குது, அதை பண்ணியிருக்கிறோம். ஸோ ஸ்டேட்டில் அழகாக வந்து ஒரு கோவிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால் டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆய்வில் சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் வள்ளி சத்தியமூர்த்தி மற்றும் இணை இயக்குனர் நெடுமாறன், துணை இயக்குனர்கள் நளினி ஜெமினி, மாநகர நல அலுவலர் யோகானந்த், சேலம் அரசு மோகன் குமாரமங்கல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கண்காணிப்பாளர் தனபால் உள்ளிட்ட தொடர்பு